கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயரில் பெற்ற திருநாமத்தில் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி கர்த்தரை காப்பானாக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காலை ஆராதனையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை மையமாக கொண்டு தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை மையமாக கொண்டு ஒவ்வொரு வாரமும் வேதத்தை கவனிப்பதற்கும் தியானிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை பண்ணிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென். எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 பத்தாவது வசனத்தை பார்க்கணும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெற்றாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த கிருபை என்பது என்ன? கர்த்தருடைய அபிஷேகம். கர்த்தருடைய அபிஷேகம் என்ன? கர்த்தரே கர்த்தருடைய அபிஷேகமாகவும் கர்த்தராக என்ன செய்கிறார்? கிருபையாகவும் இருக்கிறார். அப்ப உன்னை விட்டு கிருபை விலகாதுன்னா நம்மை விட்டு யாரும் விலக விரும்பலை. தேவன் நம்மை விட்டு விலகுவதற்கு கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தா என்ன நடக்கும்? கர்த்தர் யாரோடு கூட இருக்க விரும்புகிறார் என்பதுதான் தொடர்ச்சியாக கவனிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பண்ணிட்டு இருக்கிறார். கர்த்தர் யாரோடு கூட இருக்க விரும்புகிறார். கர்த்தர் யாரோடு கூட இருக்க விரும்புகிறார். அப்படி கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தா நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியம் அவங்க வாழ்க்கையில சம்பவிக்கும் என்பதுதான் தொடர்ச்சியாக நம்ம கவனித்து கடந்த வாரம் சாமுவேலோடு கர்த்தர் செஞ்சா இருந்தார். அவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் என்று கவனிச்சோம். ஆமென். நம்ம கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருப்பாருன்னா அவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமாய் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். பிரியப்படுத்தி நடப்பது வேறு, பிரியமாய் நடப்பது வேறு. ஆமென். பிரியப்படுத்தி நடப்பது முகஸ்துதி பண்றது. பிரியப்படுத்தி நடப்பது முகஸ்துதி. ஏதாவது பிரியமாய் அங்க பேசிட்டு முன்னாடி பேசிட்டு பின்னாடி ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்வது அது பிரியப்படுத்துவது. ஆனா பிரியப்படுத்துவதல்ல, பிரியமாய் அவங்க செய்யற ஒரு செயல் தேவனுக்கும் பிரியமாருக்கும் மனுஷனுக்கும் பிரியமும் இருக்கும் என்று சொல்லி அவன் இருக்க சாத்தியம் இருக்கிறதா என கவனிச்சுன்னு சொன்னா நம்ம நீதிமொழியில வாசிச்சோம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா கண் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகபடி செய்வார்கள் அப்படின்னு. அப்ப ஒரு மனுஷனுடைய வழிகள் யாரும் பிரியப்படுத்ததா இருக்கணும்னா தேவனை பிரியப்படக்கூடியதா இருந்ததா அதுல மனுஷன் கட்டாக என்ன பண்ணிடுவாங்க? பிரியப்பட்டுடுவாங்க. ஆனா மனுஷனை பிரியப்படுத்திட்டு நீ தேவனை ஒரு நாளும் பிரியப்படுத்தவே முடியாது. மனுஷனை பிரியப்படுத்துற தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. ஆனா தேவனை பிரியப்படுத்திக்கலாம். அதுல மனுஷன் ஆயிடுவாங்க, பிரியம் ஆயிடுவாங்க என்பதுதான் கடந்த வாரத்தில் கவனிச்சு. அப்படி தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன் செய்யும் போது எப்படிப்பட்ட காரியங்களை கதை செய்ய முடியும் என்று மூணு விதமான ஆசீர்வாதங்களும் கவனிச்சு. ஆமே. அந்த முதல் ஆசீர்வாதம் என்ன? ஒரு காரியம் என்ன ஆகாது? வீண் ஆகாது. ஒரு காரியம் என்ன ஆகாது? வீண் என்ற வார்த்தைக்கு ஒரு தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில இடமே இல்லை. ஆனா எனக்கு என்னதெல்லாம் வீணாகுது, தொடதெல்லாம் ஏன் வேஸ்டா போறது, எல்லாம் வீணாகுது, எல்லாம் வேஸ்ட் ஆகுது, என்ன காரணம் அப்படின்னா அவங்க தேவனுக்கு பிரியமானதை செய்யல, அதனால அவன் தொடறதெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு? வீணாயிட்டு இருக்கு, வேஸ்டா போயிட்டு இருக்கு, இன்னும் வேஸ்டா போகும், இன்னும் வேஸ்டா போய்கிட்டே இருக்கும். எதெல்லாம் போகும்? எது வரைக்கும் நீ கர்த்தருக்கு பிரியமா செய்யறியோ அது வரைக்கும் நீ என்ன செஞ்சாலும் அந்த காரியங்கள் எல்லாம் என்னதான் ஆயிட்டு இருக்கும்? வேணா போயிட்டு இருக்கோம், வேஸ்டா போயிட்டு இருக்கோம், நேரம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், உழைப்பு வேஸ்ட், எல்லாம் என்னாயிட்டு இருக்கோம்? வீணா போயிட்டு இருக்கோம், வேஸ்டா போயிட்டு இருக்கோம். அப்ப வேஸ்டா போறதுக்கு என்ன காரணம்? நான் கர்த்தருக்கு பிரியமானது செய்யல, அதனால எல்லாம் வீணா போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். வேற ஒரு ஆராய்ச்சியுமே நீ ஒண்ணு செய்ய தேவையில்லை. வீணா போகுதுனாலே எங்கேயோ கர்த்தருக்கு பிரியமில்லாதத செய்யணும் என்பதை புரிஞ்சுக்கணும். ஆமே. ஆமே. அப்ப யார் வாழ்க்கை தான் வீணாகும்? கடைசி வாழ்க்கையே வீணாயிடக்கூடாது. வாழ்க்கையே வீணாயிடக்கூடாது, குடும்பம் வீணாயிடக்கூடாது, தொழில் வீணாயிடக்கூடாது, எல்லாமே வீணா போயிடக்கூடாது. எல்லாம் வீணாகிற மாதிரி என்ன பண்ணிடாது, செய்யாதபடி கடவுள் கிருபையா காப்பாராக அப்படின்னு கடந்த வாரம் கவனிச்சு. இந்த வாரம் வளர்ச்சி தான். ஒரு வளர்ச்சி இருந்தா அந்த வளர்ச்சி என்ன செய்யும்? அந்த வளர்ந்த மனுஷன் எப்படி இருப்பான்? ஒரு வளர்கிற மனிதன் எப்படி இருப்பான்? வளர்ந்ததுக்கு அடையாளம் என்ன? ஒவ்வொரு அடையாளமா பாத்துருவோம் இல்லையா? ஒவ்வொரு வளர் அடையாளம் என்ன? வளர்ந்ததுக்கான முதல் அடையாளம் என்ன?
கடந்ததுக்கான முதல் அடையாளம் என்ன? ஒரு சில வாயிலிருந்து வந்தது மற்ற வாயிலாம் ஒண்ணு வரலையே. ஒரு சில வாயிலிருந்து சுய கட்டுப்பாடுன்னு வருது, மற்ற வாயிலும் அந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சரி, ரெண்டாவது கவனிச்சோம், ஒரு மனதன் என்னமா இருப்பான்? மனுஷ உதவி என்ன செய்ய மாட்டான், நாட மாட்டான். முதல்ல சொன்னோம் சுய கட்டுப்பாடு, சுய செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம இருப்பான், இருப்பான். இப்படிதான் இருக்கணும் ஒரு ஆணுடைய பிள்ளைகள்னா, இப்படிதான் இருப்பான், இப்படிதான் நடக்குவான், இப்படிதான் செயல்படுவான்ற அந்த கட்டுப்பாடோடு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்தா நாம் வளர்ந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். இல்லை ஒன்னும் ஒரு கட்டுப்பாடும் இல்லை, போறது வர்றது ஒன்று இஷ்டம் போல அப்படி போயிட்டு இருக்கு, இஷ்டம் போல வந்துட்டு இருக்கு, ஒன்றும் என்ன கிடையாது. ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இல்லை அப்படின்னா அது இன்னும் என்ன செய்யல, வளரல அப்படின்ற அர்த்தம் இல்லையா? இன்னைக்கு நம்ம கட்டுப்பாடுல இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம நம்ம கட்டுப்பாடுல இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம தேவனுடைய கட்டுப்பாடுல இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம சபையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோமா? அப்ப கட்டுப்பாடே இல்லை அப்படின்னா, கட்டுப்பாடுலே இல்லைன்னா அது இன்னும் வளராத குழந்தை. ஒரு குழந்தைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு கட்டுப்பாடு விதிக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை விட்டுடுவாங்க, அது எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வரலாம், உட்காரலாம், எந்திரிக்கலாம், போகலாம், அது எத்தனை காரணிக்கலாம், தூங்கலாம், உருளலாம், பொருளலாம், என்ன வேணாலும் செய்யலாம். எது குழந்தை. ஆனா வளர்ந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடோடு இருந்தா அந்த பிள்ளை வளர்ந்திருக்கு. நீ வளராத பட்சத்துல கர்த்தர் ஒரு நாள் கூட இருக்க மாட்டார் என்பதை மட்டும் விளங்கிக்கணும். ஆலயத்தை வரதான கத்தை கூட தர மாட்டா, ஏதோ பாடி ஆராகிரகத்தை கூட தர மாட்டா, ஸ்தோத்திரத்தை கூட தர மாட்டா. கர்த்தர் இருக்கணும்னா நான் வளரணும், நான் வளர்ந்ததான் கர்த்தரோடு கூட இருப்பான். அப்ப ரெண்டாவது மூணாவது கவனிச்சோம், என்ன கவனிச்சோம்? தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமா என்ன செய்வான், நடவான். இந்த நாட்டில் நாலாவது ஒரு வளர்ச்சி என்ன செய்யும் அப்படின்னா, செய்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், இல்ல ஒரு சரியான செய்கையை அவன் செய்ய முடியும். சரியான செயல், ஒரு செயலை சரியா என்ன செய்வான், செய்கவான். ஒரு செய்கையை சரியான விதத்துல செய்யக்கூடியவன் தான் வளர்ந்தவன் என்று மோசையினுடைய வளர்ச்சியை குறித்து இன்னைக்கு நம்ம கவனிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 7:20 23 வரைக்கும் அடங்கியிருக்கிற வேத பகுதியை நாம் கவனித்தோம்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 7:20 23 வசனம் வரைக்கும் நாம் கவனிச்சோம்னா, அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தர்யம் உள்ளவனா இருந்து 3 அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பாவனுடைய குமாரத்தை எடுத்து, முதல் வளர்ச்சி ஒன்று பார்க்கிறோம், ரெண்டாவது வளர்ச்சி ஒன்று பார்க்கிறோம், மூணாவது ஒரு வளர்ச்சியை பார்க்கிறோம். வாசிக்கலாம், மோசே எகிப்துடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எதுல வல்லவனா மாறுறான்? செய்கையிலே வல்லவன். ரெண்டு கதை சொல்றாரு, அந்த வாக்கை நம்ம விட்டுட்டு அந்த செய்கையை மட்டும் நீ கொஞ்சம் எடுத்துக்கணும். ஆமே ஆமே. மோசே எதுல வல்லவனா மாறினா? செய்கையில. இஸ்மவேல் எதுல வல்லவனா மாறினா? இஸ்மவேல் எதுல வல்லவனா மாறினா சொல்லுங்க. அப்ப அதுக்கு என்ன வித்தியாசம்? அவனும் வல்லவனா மாறினாளுக்கு இதுவும் வல்லவனுக்கு இல்லையா? அது என்ன? சரீரத்தின்படி செயல்கிற ஒரு செயலே வல்லவன் யாரு? மோசே. இது என்ன? மன ரீதியா செய்கிற ஒரு செய்கை. எப்படி ஒரு செயல் எப்படி செய்யறது? அதுல அவனை விட திறம்பளவன் யாருமே இல்லை. இஸ்மவேலுடைய செய்கை என்ன? அவனும் வல்லவனானான், இவனும் வல்லவனான் இல்லையா? புரியுதாங்க சொல்றது? இஸ்மவேல் வனாந்தத்திலே குடியிருந்து வில்விதையிலே வல்லவனானா. அப்ப அந்த வல்லவனுக்கு இந்த வல்லவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது சரீர பிரகாரமான செய்கிற ஒரு செய்கை என்னதவன், அவனை விடவர் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு எப்படிப்பட்டவன், அந்த செயல்பாட்டிலே வளர்ந்தவன். இது செய்ய என்ன? மன ரீதியா எதை செய்யணும், எதை எப்படி செய்யணும், எதை எப்படி செய்யணும் என்று மனது அளவிலே ஒரு தீர்மானமாக இதை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று மன ரீதியிலே வளர்ந்து தெரிந்தவன். ஆமே. அந்த தேரம் என்ன தெரியணுமே? அந்த தேரம் என்ன தெரியணுமே? சரீர பிரகாரமான ஒரு செயலை
அவன விடவர் யார் என்ன செய்ய முடியாது திறம்பட செய்யவே முடியாது வில் விதையிலே வல்லவன் அப்படிம்பாங்க இவன் யாரு வாழ்க்கையிலும் செய்கை செய்யறனா எதை செய்ய எப்படி செய்யணும் எதை அதை செய்யறதுல வித்தியாசம் இதை எப்படி செய்யணும்ன்றதுல வித்தியாசம் அது என்ன வித்தியாசம் அதை விட செய்யறது யாருமே கிடையாது அந்த அளவுக்கு அவன் என்ன அழகானப்படுவான் செயல்படுவான் செயல்பாட்டுல வித்தியாசம் இது என்ன எப்படி செய்வது இல்ல எதை செய்வது என்ற வித்தியாசம் ஆமே ஆமே தூக்கணம் பண்ணா ஒண்ணு விளங்காது அரமெல்லாம் தூக்கிலே இருந்துட்டு இங்கேயும் தூக்கணம் பண்ணா உட்கார என்ன செய்யாது கண்ணு நித்திர மயக்கம் வந்தா ஒண்ணு விளங்காது கண்ணு கொஞ்சம் தெளிவா தேய்ச்சி தூக்கணும் விளங்கும் ஆமே என்ன வார மனசோ தூங்கி தூங்கி அடைய தூக்க புலக்கிடுச்சு இல்லையா அது என்ன வேற வரும் அந்த நேரம் என்ன வந்துடும் அப்படியே கண்ணு எழுத்துற பத்தியெல்லாம் அப்படியே என்ன அர்த்தம் இந்த நேரத்துல உட்காந்து கண்ணு எழுத்தா என்ன அர்த்தம் அது அங்கேயும் கண்ணு இழுத்து இருக்குதுன்னு அர்த்தம் ஆமே அதனால கண்ணை இழுத்துற கண்ணை இழுக்கிற கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு உட்காந்தீங்கன்னா சரியா பண்ணணும் அப்ப அந்த செய்கை வேற இந்த செய்கை வேற அவன் சரீர பிரகாரமான செயல் அந்த காரியத்தை அவன் தான் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அவனை விட வேற யாருமே அந்த அளவுக்கு செயல்பட முடியாது செயல்பட முடியாது அது அங்க இங்க என்ன ஒரு காரியத்தை எப்படி செய்யலாம் இல்ல எதை இப்படி செய்யலாம் எதை செய்யலாம் என்பதை குறித்து திறம்பட செய்வதிலே அவன் வல்லவன் என்று பார்க்கிறான் அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் சாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் என்ன வல்லவன் ஒரு செயலை எப்படி செய்வது இல்ல எதை நாம் செய்வது எப்போ நான் செய்வது என்பதிலே வல்லவன் யாருன்னா இந்த மோசே அப்ப இந்த மோசே வாக்கிலும் வல்லவன் செய்கிற இருக்கிறதுனாலதான் கர்த்தர் அவனோடு என்ன செய்யறார் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம யோசுவாவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் என்ன சொன்னா நான் மோசையோட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் மோசை கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட என்ன செய்வேன் இருப்பேன் அப்படின்னா மோசை கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் பார்க்கலாம் நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் என்ன செய்யல பெரியவங்களா இருக்கிறதுனால கத்த என்ன செய்யல கூட இல்ல இல்லையா பெரியவங்களா இருக்கிறதுனால கூட இல்ல நீங்க பெரியவங்களா கத்த கூட திருவாருனா ஒரு நாளும் இருக்க மாட்டா யாரு கூட அப்ப பெரியவன் எப்படி நாம எப்படி சொல்றது மூத்தவன் அப்படி சொல்லலாமா மிரியாம ஆர்வனும் மோசோட பெரியவங்களா பெரியவங்களா சின்னவங்களா பெரியவன் தானே அப்ப என்ன சொல்லணும் நான் ஆர்வனோட இருந்தத அப்படி சொல்லலாமா நான் மிரியாமோட இருந்தத அப்படி சொல்லலாம் தானே சொல்லவா சொல்ல வேணாமா சொல்லணும் தானே ஆனா சொல்லல இல்ல நான் படிச்ச வரைக்கும் சொல்லல உங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல உங்க பைபிள் வந்து இருக்கா நான் ஆர்வனோட இருந்ததை போல நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா நான் மீரியாமோட இருந்ததை போல நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருனா இல்ல ஏன் சொல்லல அவங்களோட இல்ல அதான் அவனுக்கு சொல்லல ஆமே அவங்களோட இல்ல அவங்களுக்கு அவங்களோட ஆண்டவர் இருக்கிறேன்னு சொல்லல ஏன் அவங்களோட இல்ல அவங்க வளர்ந்தாங்கன்னு பைபிள் சொல்லல அதனால கர்த்தர் அவங்களோட இல்ல மீரியம் இங்கே வளர்ந்தான்னு சொல்லியிருக்குதா ஆரோன் வளர்ந்தான் அப்படியே சொல்லியிருக்குதா ஆனா பைபிள் மோசே என்ன சொல்லுது மோசே தன் தாயினிடத்திலும் வளர்ந்தான் அவன் பார்வனிடத்திலும் வளர்ந்தான் மோசே பற்றி என்ன சொல்லப்படுகிறது வளர்ந்தான் அப்படி சொல்லப்படுது இல்லையா அப்ப வளரலன்னா கூட பெரிய ஆளா இருக்கிறதுனால மூத்தவளா இருக்கிறதுனால இன்னைக்கு அது எப்படி சொன்னா மூத்த விசுவாசி அப்படி சொல்லாமா மூத்த விசுவாசின்னு சொல்லாமா இயேசுவின் நாமத்தில் வாயில் திறக்கப்படட்டும் நாமத்துல வாய்கள் எல்லாம் திறக்கப்படணும் ஆமே வாய்கள் திறக்கப்படணும் வாய் திறந்தாதான் நல்லா இருக்கும் இல்லையா ஆமா இங்க வந்து உட்கார்ந்தா ஒண்ணு நடக்காது கதை நடக்காது சொல்றது காதுக்குள்ள போகணும் அப்போ மோசையோட நான் இருப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கேன் இல்லையா மோசையோட இருந்தது போல நான் உங்களோட இருப்பேன் அப்ப மோசையோட யார் இருந்திருக்கிறா தேவன் இருந்திருக்கிறா ஏன் இருந்தாரு பைபிள் சொல்றது மோசே வளர்ந்தா மோசே வளர்ந்தா அப்படின்னு பைபிள் சொல்றது இல்லையா இப்ப மூத்தவன் தானே மிரியாம ஆரோனும் ஆனா அவனோட ஆண்டவர் இருந்தேன்னு எங்கேயுமே சொல்லல எந்த இடத்துலயுமே
எந்த இடத்து பயம் சொல்றேன் யாத்திராகம் ஆரம்பிச்சானே கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே என்ன செய்யல நான் ஆரோனோட இருந்தேன் நான் மிரியாமோட கூட இருந்தேன் மிரியாம் எழுக்க யாரு ஒரு தீர்க்க தரிசி மிரியாம் யாரு தீர்க்க தரிசி மிரியாம் யாரு வொர்ஷிப் லீடர் மிரியாம் யாரு ஆராதனை குழு தலைவி யாரு யாத்திராகம் 15 பாத்தீங்கன்னா அவர் தம்பூரை எடுத்து வாசித்து கத்தனை செய்தான் துதித்து பாடினாள் அப்படின்னு பைபிள் சொல்றது இல்லையா யாத்திராகம் 15 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சகோதரி ஆகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவள் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டு சகல ஸ்திரீகளும் தம்பர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவளோட தேவன் இல்லைன்னு நினைச்சல அவளோடு இருக்க என்ன செய்யல ஆண்டவர் சொல்லல அவ தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால கத்தவன் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா ரெண்டாவது என்ன அவள் பாடல் குழு தலைவி அவ பாடி ஆராதிக்கிற மட்டுமில்ல பாடல் குழு பாடல் குழு வொர்ஷிப் லீடர் இல்லையா அப்ப ஆராதனை குழு தலைவராக இருக்கிறதுனாலயும் கத்தவனோட இருக்கிற என்ன கிடையாது அர்த்தம் கிடையாது தீர்க்கதரிசியா இருக்கிறதுனாலும் ஆண்டவனோட கூட இருக்கிறன்னு சொல்லல ஆராதனைக்குள்ள தலைவியா இருக்கிறதுனாலயும் ஆண்டவனோட கூட இருக்கிறன்னு சொல்லல என்ன சொல்றாங்க ஜனங்கள் எல்லாரும் தம்பூர் எடுத்து பாடினார்கள் இருக்கா அப்ப ஆராதிக்கிறவனாலையும் அவனோட கூட நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லல தீர்க்கதரிசியோடையும் இருக்கிறேன்னு சொல்லல ஆராதனைக்குள்ள தலைவரா இருக்கிறதுனாலையும் இருக்கிறேன்னு சொல்லல தேவனை பாடி ஆராதிக்கிறவனோடும் இருக்கிறேன்னு என்ன சொல்லிருக்கணும் ஆண்டவர் இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க ஒவ்வொருத்தர் தம்பூர் எடுத்து பாடுறாங்க பாடுறாங்களா அப்படிதான் பைபிள் சொல்லுது ஒவ்வொருவரும் தம்பூரை எடுத்துக்கொண்டு அவளுக்கு பின் சென்று பாடினார்கள் அப்படித்தானே அப்படிதான் பைபிள் இருக்கு அப்ப எல்லாரும் பாடி ஆராதிக்கிறவங்க தானே அப்ப ஆராதனோட யார் இருக்கணும் கர்த்தர் இருக்கணும் தானே சங்கீதம் 22:3 சங்கீதம் 22:3 சங்கீதம் 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அப்ப தேவன் எங்க வாசம் பண்றவரு துதிகளுக்குள்ள வாசம் பண்றவர் இல்லையா தேவன் எங்க வாசம் எங்க இருக்கிறவரு இப்ப மீதியாவது யாரு துதிக்கிறவன் கூட இருந்தாரா இல்ல இல்லையா இருந்தாரா இல்ல ரெண்டாவது என்ன மீதியாவது யாரு தீர்க்கதரிசி இல்லையா மீதியாவது யாரு தீர்க்கதரிசி இருந்தாரா இல்ல மூணாவது மீதியாவது யாரு மூத்தவன் இல்லையா மோசையை விட மூத்தவன் மூத்தவன் தானே மிரியாம் தான் பெரியவங்க அடுத்து ஆரோன் அடுத்தது மோசை சரியா அப்ப மோசையோட மிரியாம் யாரு பெரியவங்க பெரியவங்கன்றதுனால ஆண்டவர் கூட இல்ல ரெண்டாவது என்ன தீர்க்கதரிசி என்பதனால ஆண்டவர் கூட இல்ல மூணாவது என்ன பாடல் குழு தலைவி இல்ல வொர்ஷிப் லீடர் ஆராதனை குழு தலைவர் என்றதனால கூட இல்ல இல்லையா அப்ப அந்த மூணு கேட்டகரிய வச்சு கத்திரியா கூட இருக்கணும் நம்பி ஏமாந்துடக்கூடாது இந்த மூணு கேட்டகரிய வச்சு நான் ஒரு மூத்த விசுவாசி கத்திரியான் கூட இருக்கிறார் என்ன செய்ய கூடாது ஏமாந்துட கூடாது மிரியாம் மூத்தவதானே மிரியாம் மூத்தவதானாங்க மூத்தவதான் கத்திர கூட இருக்குன்னு சொன்னாரா இல்ல இல்லையா மிரியாம் தீர்க்கதரிசி தானே தீர்க்கதரிசி கூட இருக்குன்னு சொன்னாரா இல்ல இல்லையா மிரியாம் யாரு வொர்ஷிப் லீடர் ஆராதனை குழு தலைவர் அப்ப ஆராதனை குழு தலைவரா இருக்கிறதான கத்தவன் கூட இருக்கிறேன்னு சொல்லல ஏன் சொல்லல அவ வளரல அவ வளரல அவனுக்கு விரோதமா பேசி என்ன பேசி யார் விரோதமா பேசி யாரு கல்யாணம் யார கல்யாணம் உனக்கு என்ன யார் யார கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன இல்லையா
மிரியாம ஆரோனும் வரல வளரலன்றது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நிறைய சொல்லுவேன் இவர சொல்லல. மிரியாம ஆரோன் என்ன செய்யல வளரலன்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. வளரலன்றது எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்? பேசுற வார்த்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் தானே. இது இன்னும் என்ன மாதிரி குழந்த மாதிரி கிடக்கிறது அப்படி சொல்லலாம் தானே. இவ்வளவு வயசு ஆகி போச்சு இன்னும் பண்ணல. நம்ம பண்ணல சொன்னா ஏழு கடந்த வயசு ஆகி போச்சு பேச கூட தெரியலையே. ஏழு கடந்த வயசு ஆகி போச்சு என்ன கூட தெரியல பேசறது கூட தெரியலையே. அப்ப பேசறது வச்சு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வளர்ந்தமா குழந்தையான் இல்லையா? நம்ம வளர்ந்தமா குழந்தையான் எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்? நம்ம பேசுற விதம் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு மூத்த பதம் ஆனா என்ன தெரியல பேச தெரியலையே இல்லையா? சரி எப்ப பேசுறது என்ன இப்ப நான் பேசுறதுனால இதுல மாற போகுமா? அவ எத்தனை பேருந்து மாற போதா இல்ல மோச மாத்தி கல்யாணம் பண்ண முடியுமா? இது நடக்குமா? அப்ப பிரயோஜனம் வாட்டியா பேசணும். பிரயோஜனம் பேசுற பிரயோஜனம் இருக்கா? யாருக்காவது பிரயோஜனமா? ஒண்ணு ஆண்டவருக்காவது பிரயோஜனம் இருக்கணும் இல்ல மோசைக்காவது பிரயோஜனம் இருக்கணும் இல்ல பேசுற ஆர்வம் மிரியமாக்காவது என்ன இருக்கணும்? பிரயோஜனம் இருக்கணும். யாருக்காவது பிரயோஜனமா? அப்ப பிரயோஜனம் வாட்டியா செய்ய வேண்டாம். ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்போ வளர்ந்தவனுக்கு என்ன தெரியும்? எது கெட்ட வார்த்தைன்னு தெரியுது எது நல்ல வார்த்தைன்னு தெரியுது இல்லையா? வளர்ந்தவனுக்கு எது நல்ல வார்த்தைன்னும் தெரியுது எது கெட்ட வார்த்தைன்னும் தெரியுது இல்லையா? உடனே சேர்ந்த கெட்ட வார்த்தை பேசல பேசுமா? எதை வச்சு பேசுதுங்க? யாரோ பேசுறாங்க அத கேள்விப்பட்டு என்ன பண்ணுது? அப்படியே பேசுது இல்லையா? அப்படி என்ன செய்யுது? பேசுது. அப்ப நாம என்ன செய்யறோம்? ஏய் அது பேச கூடாது. ஏன் கூடாதுன்றோம்? அது கெட்ட வார்த்தை நம்ம பேச கூடாது அப்படி சொல்றோமா? இப்ப நமக்கு இது ஏன் அந்த பிள்ளைக்கு தெரியல? அது குழந்தை அதனால தெரியல. நம்ம வளர்ந்திருக்கிறோம் நமக்கு தெரியுது இல்லையா? இப்ப ரட்சிப்போட பிறகு கெட்ட வார்த்தை பேசுறமே நீ குழந்தையா வளர்ந்தியா? குழந்தையா இருக்கிற போது அந்த பிள்ளை கெட்ட பார்த்து பேசுறான் நம்ம கோபம் வருது. உடனே என்ன செய்யறோம்? அவன் அடிக்கிறோம் திட்டுறோம் பேசுறோம் இல்லையா? ரசிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகி இத்தனை முறை பிரசங்கத்தை கேட்டோம் நீ கெட்ட பார்த்து பேசுறீ நீ குழந்தையா வளர்ந்தியா? சரி அப்ப எது கெட்ட வார்த்தைன்னு தெரியுது எது நல்ல வார்த்தைன்னு தெரியுது இல்லையா? யாருக்கு? வளர்ந்த ஒரு ஆளுக்கு. வாசி அடுத்த வசனம் வாசி. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். தெரியும் பக்தி பற்றி உண்டாக்காதான்னு தெரியும் இல்லையா? நான் பேசுற வார்த்தை அண்ணனையும் உருவாக்கும் நான் பேசுற வார்த்தை அணைக்குமே செய்யுமா? இப்ப ரெண்டு யாருக்கு தெரியும்? வளர்ந்தவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் பேசுற வார்த்தை இவனுக்கு விசுவாசம் என்ன பண்ணும்? அப்படி தட்டி விடும். நான் பேசுற வார்த்தை இவன் விசுவாசத்தை குறைக்கும். அப்ப பேசுறத வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம் நீ வளர்ந்துட்டியா குழந்தையான்னு. மூணாவது பக்தி விருத்தி ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானா அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். அப்போ கேட்கிறவனுக்கு இது பிரயோஜனம் தெரியுது இது கேட்கறது பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுது. சோ மூணு டிஃபரண்ட். ஒரு வளர்ந்தவன் கேட்கிற மூணு வித்தியாசம். ஒண்ணு என்ன? நல்ல வார்த்தையா கேட்ட வார்த்தையா? அவன் பேச மாதிரி தெரியுது நம்ம பேசுற வார்த்தை. சோ நோ யூஸ். அப்ப எது கேட்ட வார்த்தை? அவனுக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தை. என்ன வார்த்தை? கேட்கிறவனுக்கு பிரயோஜனப்படலனது என்ன வார்த்தை?
ஒரு மனநிலை என்ன தெரியுது, எது நல்ல வார்த்தை எது கெட்ட வார்த்தை இல்லையா. இப்ப பிரயோஜனமுள்ள வார்த்தை எதுன்னு தெரியுது, பெயர் வார்த்தை தெரியுது. நல்லது என்ன, எது பக்தி பற்றி உண்டாக்கும் எது பக்தி பற்றிய குறைக்கணும் தெரியுது. மூணு என்ன, நான் பேசுறது அவனுக்கு பிரயோஜனம் தெரியுது, நான் பேசுறவங்க பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுது. இந்த மூணு வித்தியாசம் தெரிஞ்சவனா பறந்தவன். இது ஒண்ணுமே தெரியல இல்லையா. தமிழ் பழமொழி என்ன, வெந்ததை சாப்பிட்டு வந்ததை பேசுறது இல்லையா, வெந்ததை சாப்பிட்டு வந்ததை. இது ஆள் என்னன்னா குழந்தைன்னு அர்த்தம். வெந்ததை சாப்பிட்டு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. என்ன பார்க்கணும், நான் பேசுற வார்த்தை நல்ல வார்த்தையா கேட்ட வார்த்தையா, நான் பேசுற வார்த்தை பக்தி விட்டு உருவாக்குற வார்த்தையா பக்தியை குறைக்கிற வார்த்தையா, நான் பேசுற வார்த்தை அவனுக்கு பிரயோஜனமா அவனுக்கு பிரயோஜனம் இல்லையா இல்லையா. இந்த மூணு வித்தியாசத்தோட பார்த்தானா அவன் யாரு, அவன் தான் வளர்ந்தவன் இல்லையா, அவன் தான் வளர்ந்தவன். இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யல, இவங்க பேசுறாங்கல்ல ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க, மோசே கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா. என்னென்னமோ பேசுறாங்க சொல்லுது, பேசாமல் இருந்தா பேசாம இருந்தா பேசாம இருக்கிறான், பேசாம இருந்தா பேசாம இருக்கிறான். ஆச்சரியமா கேக்குறீங்க அப்படியா, பேசாமல் இருந்தா மூடனோ ஞானி ஆவான் இல்லையா. இப்ப மோசம் யாரு, சரி இப்ப அவங்க பேசுறாங்க, இப்ப நம்ம பேசினா என்ன வருவோம், இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க, என்னது என்ன வரும், இப்ப நம்ம மூச்சு வச்சா என்ன வரும், இப்போ சண்டை வரும். அதனால என்ன வேண்டாம், இப்ப நம்ம பேச வேணாம்னு பேசாம இருந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்த வழியில் எவ்வளவு பேர், அப்ப யாரு பேசாம இருப்பா, இப்ப கட்டாயம் பேசணும், பேசணுமா. இப்ப என்ன கேட்கணும், நான் யார கல்யாணம் பண்ண உனக்கு என்ன, அப்படி கேட்கணுமா உன, அதை என்ன கேப்பா, நான் இல்லாம நீ வந்தேன்னு கேப்பலாம், மீன் என்ன கேப்பா, நான் இல்லாம நீ வளர்ந்த கேப்பாளா, உனக்கு உயிர் பச்ச போட்டதே நான் சொல்லுவாளா. இப்ப அடுத்த சொல்லணும், ஒரு பிரயோஜனம் என்னன்னு இப்படி வந்து என்ன சொல்ல வேண்டாம், பேசாதீங்க அப்படின்னு பேசிக்கலாம், பேசிக்கலாமா, சொன்னது விளங்குதுங்களா, கொஞ்சம் விழிப்பு புரிஞ்சுக்கணும் இல்லையா. மோசை எப்ப பேசிருக்கணும், அவங்க பேசுறதுக்கு முன்னாடி இவர் பேசியிருந்தா மோசை பேசுறது பிரயோஜனம் இல்லையா. இப்ப அவங்க பேசிட்டாங்க, பேசிட்டாங்களா, இப்ப பேசின பிறகு மோசை பேசுறதா, அவங்க பேசின வார்த்தை மாறுமா, மாறாது. அந்த பேச திரும்ப வருமா, போகாது. பட்டக்காய ஆறுமா, ஆறாது. அப்ப என்ன பேச யோசிக்கிறாரு, பேசிட்டாங்க. இப்ப நம்ம திரும்ப பேசுறதுனால எந்த பிரயோஜனமே இல்லைன்றது யாருக்கு தெரிஞ்சுச்சு, வளர்ந்தவனுக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா குழந்தைகளுக்கு அதுவாக பேசிக்கிட்டே இருக்குது, என்ன பேசுறோம் எது பேசுறோம். நம்ம பேசுறமே இது பேச வேண்டிய வார்த்தை தானா, இது பேச வேண்டிய, நான் பேசல இவங்க இவன் பேசுறோம், இவங்கிட்ட இந்த வார்த்தை நான் பேச வேண்டிய வார்த்தை தானா அப்படின்னு பேச கூட பேச அவசியம் இல்லாத வார்த்தைகளையும்
உங்களோட நான் பேசினா நான் யாரு? நான் ஒரு குழந்தை. அவரு அவ ஏன் கதை கூட இல்ல? நீ பாடலாம், நீ ஆராதிக்கலாம், நீ மூத்தவதான், நீ திருதர்சன் சொல்லலாம், ஆனா கத்தர் கூட இல்லையே. ஏன் கூட இல்ல? நீ வளரல. நீ வளர்ந்தாலும் கத்தர் கூட இருப்பா. நீ மூத்தல பிறந்ததுனால நீ மூத்த விசுவாசம் இருக்கிற கத்தர் கூட இருக்க மாட்டா. ஆனா ஊழியக்காரன் கூட ஆண்டு வந்துருவாரா? ஆரோன் ஊழியக்காரன் பைபிளே சொல்றது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான உரிதை தானா ஏற்படுத்தது இல்லைன்னு மோசே சொல்ல ஆரோன் தான் சொல்றாரு. அப்ப அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் தானே, அப்ப ஆண்டவர் இருக்கணும் தானே? ஆனா பைபிள் என்ன சொல்லல? ஆரோனுடன் இருக்கணும் ஆண்டவர் சொல்லல. நீ செயல்படலாம், நீ பாடலாம், நீ திருக்கதரிசனம் சொல்லலாம், மூத்த விசுவாசியா இருக்கலாம், பட் இதுதான் காரணம் காட்டி கர்த்தர் ஒரு மனிதனோட கூட இருக்க விரும்பவில்லை. கர்த்தர் இருக்க விரும்புறது ஒரே காரியம் என்ன? வளர்ந்தவனோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறான். ஆமென். பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க வளர்ந்தீங்கன்னா ஆண்டவர் கூட இருப்பாரு. குழந்தையாவே இருந்தா ஆண்டவர் விலகி போயிட்டே இருப்பாரு. நீங்க வளர்ந்தியா குழந்தையா? நீ வளர்ந்தியா? நீ குழந்தையா? நீ குழந்தையா இருக்கிற வரைக்கும் யார் இருக்க மாட்டா? குழந்தை யாரு வேணாலும் தூக்கணும் இல்லையா? அது தூக்குற இடத்துக்கு எங்க போயிட்டு இருக்கும்? அவன் சாக்கடை கேட்டா அவங்கிட்ட போகும். இங்க ஒரு பஞ்சு மிட்டாய் காட்டினா இங்க போகும். இங்க ஒண்ணு காட்டினா பொம்மை காட்டினா இங்க போகும். இங்க ஒரு மேஜிக் காட்டினா இங்க போகும். குழந்தைய வரவழைக்கு என்ன போதும்? சாக்லேட் காட்டினா போதும் இல்லையா? சாக்லேட் ஆசைட்டு வார்த்தை சொன்னா போதும் இல்லையா? அப்ப ஆசைக்கு ஆசையா பேசுறாங்கன்னு நம்ம கிட்ட என்ன அர்த்தம்? கஷ்டம் தான், ஆனா சொல்லிதானே ஆகணும். ஒரு சாக்கடை காட்டி அந்த பிள்ளை என்ன செய்யுது? அந்த அழகு அப்படியே பாருங்களேன். பின்னாடி போகுது எப்படி பேசுறனே தெரியாது. எப்படி இது பேசலாமா? இங்க பேசலாமா? இங்க நான் பேசுறத தேவையான வார்த்தை தானா? இந்த இடத்துக்கு தேவையான வார்த்தை தானா? இந்த சூழ்நிலைக்கு தேவையான வார்த்தை தானா இல்லையா? இந்த தன்மைக்கு தேவையான வார்த்தை தானா? அதான் ஏசாயில ஆண்டவர் சொல்லுவாங்க, என்னது? தக்க சமயத்தில் காலையோடு கத்தனை எழுப்புகிறா, கல்வியின் ஞாபகம் எனக்கு தருகிறா. எதுக்கு? இளைப்படைந்தவனுக்கு தக்க சமயத்து கேட்ட வார்த்தையை சொல்லும்படி எனக்கு கல்விமானி ஞாபகம் செய்யறா தந்தர்களா. அவர் காலைதோறும் என்னை எழுப்பி கற்றுக்கொள்வனை போல என கவனிக்க செய்கிறா. இளைப்படைந்தவனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50 அதிகாரம் 4 வசனம். ஏசாயா 50:4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்து கேட்ட வார்த்தை என்ன பார்த்தது? அப்ப எல்லா இடத்துக்கும் ஒரே வார்த்தை சொல்ல முடியாது இல்லையா? எல்லா இடத்துக்கும் ஒரே வார்த்தை சொல்ல முடியாது. எல்லா சூழ்நிலைக்கும் ஒரே வார்த்தை சொல்ல முடியாது. எல்லா நேரத்துக்கும் ஒரே வசனத்தை சொல்ல முடியாது. தக்க சமயத்துக்கு அப்படின்னா அவன் என்ன சூழ்நிலைக்கிறாங்க? இந்த சூழ்நிலைக்கு அவனுக்கு என்ன வார்த்தைய சொல்லணும்ன்றது யாருக்கு தெரியும்? வளர்ந்தவனுக்கு தெரியும். முடியுமா காலையில? அது என்ன கத்தும் இல்லையா? காலையில என்ன செய்யும்? அது கத்தும். கத்துமா? கத்துமா? பெரியவங்க எவ்வளவு சொல்லுவாங்க? கொஞ்சம் இடிக்குது இல்லையா? இடிக்கும் இல்லையா? இடிச்சுதான் ஆகும். குழந்தைங்க எவ்வளவு நாள் தந்திருப்பாங்க? பெரியவங்க எவ்வளவு தந்திருப்பாங்க? தமிழ் விளங்குது இல்லையா? இல்ல தெலுங்குல கேட்டுமா? வேணாம் தானே, தமிழ்ல போதானே நான் சொல்லுங்க. குழந்தைங்க எவ்வளவு நாள் தந்திருக்கோம்? பெரிய எந்திரிப்பாங்க? எந்திரிப்பாங்கன்னு கேக்குறேன்.
சொல்லுங்க கொஞ்சம் பாருங்க சொல்லுங்க எல்லாரும் அதான் சொன்னேன் நீ எழுதுறமா இப்ப காட்சியன் பண்ணுங்களே இல்லையா பெரியவங்க எல்லாம் செஞ்சிருப்பாங்க ஒரு காலத்தோட பின்தூங்கி முன்னணி எப்போ யாருமே எல்லா யாரு எழுறதுக்கும் முன்னாடி எழுதணும் இதுதான் யாரு இவங்கதான் யாரு புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நான் சொல்றேன் சரியா அப்ப புத்தி எப்ப எழுந்திருக்கணும் முன்னெழணும் எப்படி எழுதணும் முன்னா எப்போ அந்த வீட்டுல யாருமே எழக்கூடாது அதுக்கு முன்னாடி எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு அவங்க ரெடியா டீ கூட கொடுக்கணும் இல்லையா அதான வீடு கூட்டி பாசல் கூட்டி வீடுக்கெல்லாம் சாணி போட்டு கோலம் போட்டு கொக்கு போட்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாம் முடிச்சு அப்படி கூட வைக்கணும் அப்படிதானே இல்ல முதல்ல அதான வேலை இப்ப அது வேலையே கிடையாது நமக்கு என்ன முதல்ல காரம் போட்டோம் அதுக்குள்ள காரம் போட்டு என்ன வேலையே கிடையாது சாணிக்கு வேலை கிடையாது தண்ணித்தலைக்கு வேலை கிடையாது இல்லையா அது தெருவு ஆட்டோமேட்டிக்கா அது காத்தடிச்சு குப்பை பறந்துட போகுது இல்லையா நமக்கு என்ன வேலையே கிடையாது இப்போ வீடு கூட்ட வேலையும் கிடையாது அது எனக்கு அது போல டைல்ஸ் இருக்கு இல்லையா அப்படியே வீடு கூட்ட கூட கால 9 மணிக்கு வீடு கூட்டுறது அவன் நேரத்துக்கு நமக்கு வீடு கூட்ட நேரம் எப்போ இல்ல இன்னைக்கு நம்ம வீடு கூட்ட நேரம் எப்போன்னு கேட்டேன் அது போட்டதும் உண்டு கூட போறதும் உண்டு ஏன்னா நம்ம இக்கதான் முடிப்பதில் எந்த குப்பை வரப்போகுது நம்மளை பெரிய குப்பை வந்துட போகுது இல்லையா அதனால குப்பையோட குப்பை கட்டிக்கிட்டோம் அப்படி விட்டுட்டு போயிடணும் இல்லையா ஒரு காலம் என்ன காலம் பின்தூங்கி முன்னேறணும் இல்லையா எத்தனை பேர் முன்னேறுவீங்க இப்ப கர்த்தர் சொன்னாரு காலை தோறும் அவர்களை எழுப்புறேன்ற யார் எழுப்புறேன் சின்ன பிள்ளை எழுப்ப முடியுமா குழந்தை எழுப்ப முடியுமா இப்ப எழுந்து உட்காந்து கிடையாது புரியுமா அதுக்கு அப்ப யாரை எழுப்புறாரு வளர்ந்தவங்களா எழுப்புறது பக்கத்து சொல்லுங்க நீங்க வளர்ந்துருந்தீங்கன்னா காலையில உங்களை ஆண்டவர் எழுப்புவார் நைட் 8 மணிக்கு படுத்து சொல்லுங்க நைட் 8 மணிக்கு படுத்து காலையில 8 மணிக்கு எழுற ஆளா இருந்தா உன்னை ஒரு நாள் கத்து எழுப்ப மாட்டா ஏன் எழுப்ப மாட்டா இப்ப குழந்தை தூங்கட்டும் பா என்ன சொல்லுவாரு குழந்தை தூங்கட்டும் யார சொல்லுவாரு குழந்தை தூங்கட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா எங்க குழந்தைய தூங்க சொல்லுவாங்களா பெரியவங்க தூங்க சொல்லுவாங்களா எந்த மாமியாராவது மருமகளை பார்த்து குழந்தை தூங்கட்டும் அப்படி சொல்லுவாங்க இல்ல எந்த மாமியாவது மருமகளை சொல்லுவாங்களா என்னது குழந்தை என்ன பண்ணட்டும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமே அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கல்ல ஏறி உனக்கு கல்யாணம் பண்ணி இத்தனை வயசு உன்னேறி தூக்க அப்படிதானே கேட்கறாங்க அப்படிதானே கேட்கறாங்க கற்றுக்கிறதுக்கு உன் யுத்தத்தை இப்படிதான் கத்துக்கணுன்றதுக்காக ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வச்சுட்டார் சரியா அப்ப நம்ம ஆண்டவர் என்ன பழக்கம் தியரி மட்டும் படிச்சுட்டு போற பழக்கம் இல்ல அதனும் பண்ணவங்க பிராக்டிக்கலும் பண்ணி பழக்கம் இல்லையா அதனால உங்களுக்கு தியரி மட்டும் படிச்சிருக்கிறீங்க போல இருக்கு உங்க பிராக்டிக்கல் வரல இல்லையா அதனால சீக்கிரமா சரி அதுக்கு அவரே புரிஞ்சுக்குவார் விட்டுருக்கு சரியா அப்படி என்ன அர்த்தம் காலை தோறும் என்ன எழுப்புகிறார் எதுக்கு எழுப்புறாரு கற்றுக்கோ யார் கத்துக்குமா குழந்தை கத்துக்குமா பழக்கமே கிடையாது என்ன செய்யலாம் அஞ்சு மணி ஆச்சு ஒரு 5:30 மணிக்கு தூங்கலாம் ஏன் ரொம்ப குளிராக்குது என்ன செய்யலாம் இன்னொரு 1:30 மணி நேரம் 7 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க
அரமணாரு சொன்னால் எதுக்கு எவ்வளவு நேரமா இருக்கும்? 7 மணி. அட அரமணாரு நினைச்சு 7 மணி ஆயிடுச்சா? ஆமா. ஏன் குழந்தை? அதிகாலை எழுமற பழக்க இளநீ குழந்தை. குழந்தையோட கத்தர் ஒரு நாள் இருக்க மாட்டான். ஆமே ஆமே. நான் சில நேரத்தில் அந்த போன் பார்ப்பேன், எல்லாருக்கும் அட்டன் பண்றாங்க இல்லையா, முடிச்சது பேர் கூட லைன்லயே இருப்பாங்க. பேசுறது அது வேற விஷயம், சரியா பேசிக்குவா அது வேற விஷயம். ஆனா நாங்க பேசுறது கூட சவுண்டே கொடுக்க மாட்டாங்க. என்ன அர்த்தம்? முடிச்சிருந்தா நாங்க பேசுற சவுண்ட் கொடுக்கணும் தானே, பேரை சொல்லி கேட்கறோம். அப்ப இருக்கிறான்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்லவா சொல்லக்கூடாது? சொல்லல என்ன அர்த்தம்? என்ன செய்யணுமா? ஒரு வளரத்துக்கு அடையாளமே என்ன? கத்துக்கிட்டே வரணும், கற்றுக்கொண்டே வரணும், கற்றுக்கொண்டே வரணும், கற்றுக்கொண்டு. இன்னைக்கு என்ன கத்துக்கிட்ட? இன்னைக்கு என்ன கத்துக்கிட்ட நீ? இன்னைக்கு இன்னைக்கு என்ன நீ கத்துக்கிட்ட? நேத்து என்ன கத்துக்கிட்ட? நேத்து முன்னால என்ன கத்துக்கிட்ட? ஒரு வளர்ந்த என்ன செய்வா? ஒரு வளர்ந்த என்ன செய்வா? கத்துக்கிட்டே இருப்பான், கத்துக்கிட்டே இருப்பான், கத்துக்கிட்டே இருப்பான். அவன்தான் வளரத்துக்கு அடையாளம். நான் சொன்னேன், இஸ்ரவேல் இவ்விதத்தில் வல்லவனா? வல்லவனா? இஸ்ரவேல் வனாந்தரத்திலே வல்லவனான வல்லவனானா? எத்தோட வல்லவனாயிட்டுப்பானா? கத்து தேடி தேடி வல்லவன மாறி இருப்பானா? அப்ப கற்றுக்கொள், தினமும் கற்றுக்க கற்றுக்க கற்று கற்றுக்கதா அவன் என்னமா மாற முடியும்? தேடினா மாற முடியும் இல்லையா? விளையாட்டு பசங்க சொல்லி கொடுக்கிறான் இல்லையா? ஒரு வாலிபத்தி உருவாக்குறாங்க, எடுத்தோடனே எகிற அடிக்கிறான். அவன் முதல்ல பந்து பிடிக்கவே தெரியறது இல்லை. அவன் என்ன செய்யணும்? பந்த கையில போடுறான் போடணும், அப்புறம் என்ன செய்யணும்? தட்டுறான் போடணும், அப்புறம் அப்பன் எடுறான் போடணும், அப்புறம் அப்பன் பண்றான் போடணும். இப்படி எல்லாம் போடணும். போடணுமா? இப்பதான் யாரா மாறுறான்? அவன் யாரா மாறுறான்? ஒரு பிளேயரா மாறுறான் இல்லையா? அவன் பிளேயரா மாறுறான். சரி, ஒன்னாம் கிளாஸ் போய் எல்கேஜி பிள்ளைங்க போய் நிக்குது, எடுத்தோடனே வா போகுது, எழுதுறது தினந்தோறும் கத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ தேர விரும்பலன்னு அர்த்தம். நான் சொல்றேன், இந்த பிள்ளை ஸ்கூலுக்கே போறதில்ல, புக்கே தொடறதில்ல. பரீட்சை 100 மார்க் எடுக்குமா? முட்டை மார்க் தான் எடுக்கும். ஏன் முட்டை மார்க் எடுக்குது? சில பிள்ளைகளை பாத்தீங்கன்னா எல்லா நாளும் செல்போன் பார்த்து விளையாண்டு உட்காந்து நடக்கும். அந்த பரிச்சு நாளைக்கு அப்படி அப்படி பரிச்சு 9 மணிக்குன்னா அப்படி புரட்டுமா பாரு அந்த புஸ்தகத்தை. என்ன தெரியும்? புத்தகத்தை கையில கொடுத்து எழுதலாம் கூட தெரியாது. ஏன்னா முன்னாடி பார்த்தா தானே தெரியும் இல்லையா? புத்தகத்தை கையில கொடுத்து ஒரு புக் எடுத்து சொல்றோம், புத்தகத்தை கையில கொடுத்து ஒரு பரிசு எடுத்து சொல்றோம். விலங்களை இல்ல ஒண்ணு விலங்களை தானே புரிஞ்சிருச்சா? சரி, புரிஞ்சுதான் தோத்திரம் தான். புக்க கையில கொடுத்துதான் என்ன எழுத சொல்றோம்? டெஸ்ட் எழுத சொல்றோம் இல்லையா? எத்தனை எழுத முடியுது? ஒண்ணுமே புரியும். ஏன் புரிய மாட்டேங்குது? என்ன இங்கிலீஷ்ல கேக்குது இல்ல ஹிந்தியில கேக்குதா? இந்த மலையாளத்துல தான் கேக்குது, தமிழ்ல தான் கேக்குது. படிக்க வேண்டிய விதமா படிச்சா தானே புரியும். ஏன் புரியல? படிக்க வேண்டிய விதமா படிக்கல, அதனால விளங்கல. எப்ப விளங்கும்? படிக்க வேண்டிய விதமா படி, படிக்க வேண்டிய விதமா படிச்சாதான் விளங்கும். நீ படிக்கிறது அப்படியே அப்படி மேற்பார்வை பார்த்தா ஒண்ணு விளங்காது. ஏன் விளங்கல? படிச்சாதானே விளங்கும். அதிகாலும் கத்தர் மோசேயை
பார்த்து முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பனைகளை இழைத்துக்கொள். பலகைகள் இல்ல எழுத்துக்களை அவைகளை எழுதுவே. விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அந்த மலையின் உச்சியில காலமே வந்து என் சமூகத்தில் நில். எப்போ வயசு எவ்வளவு? வயசு எவ்வளவு? 80 to 90. 80 எகிப்து வெளியே வரும்போது 80, எகிப்து விட்டு வெளியே வரும்போது 80. சரி, 80 to 90. 80 to 90 வயசு உள்ள ஆளு எங்க போனோம்? சீனாய் மலைக்கு போனோம். 4200 அடி உயரம் அது. 4200 அடி உயரம் சீனாய் மலை. அவர் சொன்னாரு, நீ எப்ப எழுந்திருக்கணும்? எப்ப விடியற காலம்? எப்போ விடியற காலம்? எப்போ விடியற காலம்? எப்போ எது விடியது? விடியதுக்கு அடையாளம் எது? இப்ப பொழுது விடியது அப்படிங்க அடையாளம் எது? விடி வெள்ளி நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? வெள்ளி மீன் முளைக்கணும். என்ன மீன் முளைக்கணும்? நமக்கு ஜிலேபி மீனும் சப்பாரி மீனும் கெண்டு மீன் தான் தெரியும் இல்லையா? எந்த மீன் தெரியாது? வெள்ளி மீன் தெரியாது. ஏன்னா வெள்ளி மீன் பார்த்தா தான், வெள்ளி மீன் தான் நம்ம இங்க உள்ள அப்படி மூணு வச்சுட்டு பார்த்துட்டு நமக்கு எந்த வெள்ளி தெரிய போகுது இல்லையா? வெள்ளி மீன் முளைக்கதான் அதான் விடிவெள்ளி. ஏசு சொல்றா, விடிவெளி நட்சத்திரம் உதிக்குது. என்ன அர்த்தம்? இரு சீக்கிரம் செய்ய போகுது, கலந்து போக போகுது, இருள் விலக போகுது, விடிவெளி நட்சத்திரம். அப்ப ஏசு உதிக்கு என்ன அர்த்தம்? விடிவெளி நட்சத்திரம். எப்போ? விடிய காலம் 3 மணி. எத்தனை வயசு? எத்தனை வயசு? 80 to 90 வயசு கிழவ விடியற காலம் 3 மணிக்கு எழுந்து ஆயத்தமாகி எங்க போனோம்? பைக்ல போவாரு? கார்ல போவாரா? சைக்கிள்ல? எப்படி போவாரு? 4200 அடி உயரம் உள்ள மனைக்கு எப்ப நிக்கிறாங்க? எப்ப வந்து நிக்கணும்? அங்க எப்ப நிக்கணும்? காலமே வந்து நின்றுறா. பாத்தே கவனிங்க, விடிய காலம் எழுந்து ஆயத்தமாகி காலமே எங்க வந்து நில்லு? காலம் என்ன அர்த்தம்? காலமே ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் எங்க நிக்கணும்? நீ இவ்வளவு நடக்கணும். 4200 அடி மனம் மலை ஏறணும். சாதாரணமா நடக்கிறது ஈஸி. சாதாரணமா நடக்கிறது ஈஸி. மலை ஏறி பாருங்க, மலை ஏறி பாருங்க. மலை ஏற தெரிஞ்சிருக்காது இல்லையா? மலை ஏறிதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நமக்கு ஒண்ணு அப்படியே அப்படி போய் போய் அப்படி பழக்காய் போச்சு இல்லையா? இங்க போனா வண்டி, இங்க போன வண்டி, இங்க போன ஆட்டோ, இங்க போனா லிப்ட், இங்க போன ஒண்ணு இல்லையா? நம்ம என்ன இருக்கணும்? ஆக மொத்தம் வீட்டு வழி வெளியில வந்தா வண்டி தான் காலம் வருது. வண்டி தான் மூச்சு வரலையே. வீட்டை விட்டு வெளிப்பது என்ன வரணும்? வண்டி சாவியோட தான் வெளியில வரும். ஏன் அப்படி நடக்கணும்? காலெல்லாம் வலிக்கும். வலிக்கத்தே நடக்க சொல்றது காலெல்லாம் நடந்தா காலெல்லாம் வலிக்குமா? நான் வலிக்கிறது தான் நடக்க சொல்றது. வேற என்ன சொன்னாங்க? 3700 அடி 4200 அடி உயரத்தை ஒரு 80 வயசு கிழவன் மலை ஏறி போய் காலம் நிக்க முடியும்னா ஏன் நம்ம வளர்ந்திருக்கிறாரு? அவர் வளர்ந்திருக்கிறாரு, கத்தர் கூட இருக்கிறார். நம்ம ஏன் போக முடியல? நம்ம ஏன் போக முடியல? 10 மணி 6 மணிக்கு டைம் வர முடியல நம்மளால? 10 மணி 6 மணிக்கு டைம் நம்மளால வர முடியல தானே இல்லையா? ஒரு உபாசம் வர முடியல தானே? ஒரு காத்து பஞ்சம் வர முடியல தானே? ஒரு நைட் நினைக்கிற 1 மணி நேரம் ஜபத்துக்கு நம்மள வர முடியல தானே? காரணம் என்ன? அவ்வளவு பிஸி இல்ல. ஏன் அவன் வளர்ந்து இருக்கிறான் அவனுக்கு தெரியும் சேரணும் இல்லையா? நீங்களா ஜோமணிகள் தானே? ஜோமணிகள் பண்ண மாட்டீங்களா? தெரியுமா? ஒரு ஆகாப்பின் ஆவி என்னென்ன கிரியை செய்யும் இல்லையா? ஒரு ஆவிய 7 குறிப்பத்தை ஜெபம் பண்ணும் இல்லையா? எப்ப தெரியுது? அதான் தெரியும் இல்லையா? எங்களுக்கு வர்றதுக்கு டைமே இல்லை. உட்கார்ந்து கிட, நீ வளர வரவெல்லாம் உட்கார்ந்து கிட.
அவன் வளர்ந்திருக்கிறான். ஏன் கணதோறும் அவனை எழுப்புறான்? எழுப்பினாரா? எழுப்பினாரா? எங்க வந்து நில்லு. 4200 உயரத்துக்கு மேல ஒரு 80-90 வயசு கிழவன் மேல போய் நிக்க முடியுமா? நீ என்ன போக முடியுமா? நீ என்ன போக முடியறதில்ல? வளரத்துக்கு விருப்பம் இருந்தா, வளர்ந்திருந்தா அவன் போவான் இல்லையா? வளர விருப்பம் இல்லாதவன் 1000 நொண்டி சாக்க சொல்லுவான். அயல்கிட்ட தொடர்கலாம் சாக்கு, தொடர்கலாம் சாக்கு. நான் வர வழியில ஜேசிக்கு ஓர 12 இருந்தான். வரலாம்னு கிளம்புனா வர்ற வழி என்ன பண்ணியிருந்தான்? ஜேசிபி ஓரத்துல, அந்த ரோடு ஓரத்துல பள்ள எடுத்திருந்தான். அதனால என்ன செய்ய முடியல? வர முடியல. சூப்பர் காரணம் இல்லையா? ஏன் தெரியுமா? கலைதோறும் வசந்த வசந்த 54 54 இலைப்படைந்தவனுக்கு சமயத்து கேட்ட வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாமை தந்திருக்கிறார். காலைதோறும் காலைதோறுமா காலை மட்டுமா? காலைதோறும் எப்படி? தினந்தோறும். எப்ப எழுப்புறாரா? எத்தனை பேர் பழக்கம் இருக்கு? அதிகாலையில ஒரு வீட்டுல தேவ சத்தம் கேட்கணும்னா உன் வீட்டுல தரித்திரமா பிடிச்சு கிடக்கும். கோச்சிக்காத. அதிகாலையில ஒரு வீட்டுல ஒரு கிறிஸ்தவ வீட்டுல ஜெப சத்தம் கேட்கல, துதி சத்தம் கேட்கணும், அந்த வீட்டுல தரித்திரம் நிறைஞ்சு கிடக்கும். நீ ஒரு நாள் ஆசிரியர் வாய்ப்பே கிடையாது. எனக்கு கத்த தின செய்யற காலைதோறும் காலைதோறும் கிருபை, காலைதோறும் கிருபை. அப்ப கிருபை கத்த எப்ப கொடுக்கிறார்? நைட்லயா? மத்தியானத்துலயா? எப்ப கொடுக்கிறாரு? காலைதோறு இல்லையா? அதிகாலையில தேடுகிறவன் கண்ணடிப்பான். கண்ணடிப்பானா? அதிகாலையில தேடுகிறவன் மத்தியானத்துல கடிப்பாரா? என்ன செய்யலாம்? எப்படி நடந்திருப்பாரு? இப்பதான் 5 அப்படி நடந்திருப்பாரா? 5 ஆயிடுச்சு அப்படி நடந்திருப்பாரா? நம்ம ஆர்டர் வந்து எப்படி வந்திருப்போம்? 9:50 ஆயிடுச்சு அப்படியா? இப்பதான் 9:50 ஆகுது. இப்பதான் 9:50 ஆகுது. இப்பதான் 9:10 ஆகுது. இப்பதான் 9:20 ஆகுது. இப்பதான் 9:30 ஆகுது. இதுக்குள்ளேயே குதிக்கிற. ஏன் தெரியுமா? நீ குழந்தை. குழந்தை என்ன செய்யும்? என்ன வார்த்தைய சொல்லணும்? யார் அறிஞ்சிருக்கிறான்? எப்படி பேசணும்? வளர்ந்திருக்கிறான். எதை பேசணும்? வளர்ந்திருக்கிறான். அவனுக்கு தெரியும் நான் யாருக்கு முன்னாடி நிக்கிறேன், யாருக்கு முன்னாடி பேசுறேன், எப்படி பேசுறேன், எதை பேசுறேன், என்ன பேசுறேன், எப்படி பேசுறேன், என்ன சம்பந்தத்தை பேசுறேன், எல்லாவற்றையும் குறித்து யார் அறிஞ்சு வச்சிருக்கிறான்? மோசித்திருக்கிறான். ஏன்? அவன் வளர்ந்திருக்கிறான். ஒரு வளர்ந்தவன் சின்ன வாக்குவாதம் எடுக்க பாத்தீங்களா? ஒரு வளர்ந்தவன் சின்ன வாக்குவாதத்துக்கு என்ன வரும்? பயங்கர சண்டை வரும். நான் பேசவே அதான் எத்தனை பேர் நினைக்கிறோம் பேசினா இப்போ கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, சூழ்நிலை டிஃபரெண்டா இருக்கு. இப்ப நம்ம பேச என்ன வரும்? சண்டை வந்துடும், வாக்குவாதம் வரும். இப்ப நம்ம ஒன்னும் பேச வேணாம்னு சொல்லி எத்தனை பேர் சைலண்ட் ஆயிருக்கும்? அப்படி சைலண்ட் ஆயிருந்தா நான் என்ன ஆயிருக்கிறேன்? வளர்ந்திருக்கிறேன். நீ என்ன சொல்றத நான் என்ன சொல்ற மண்டுக்கு நேர் நின்றுனாக்க நீ இன்னும் குழந்தையா இருக்கிறன்னு அர்த்தம். குழந்தையா இருக்கிற. அப்ப மோசடைய 3 வளர்ச்சி. இப்ப சொன்னேன் ஏன் மோசடைய இல்ல, ஏன் தீர்க்கன் சொன்னோட இல்ல, ஏன் வளரல, அதனால இல்லை. ஆமே இந்த 3 கேட்டகரி யாரு? மீடியம்
இந்த மூணு கேட்டகரி யாரு? மிரியாம். மிரியாமோட கூட ஆண்டவர் இல்ல. அப்ப தேவன் இருக்குன்னு சொன்னா என்ன ஆகணும்? வளரணும். நான் என்ன ஆகணும்? வளரணும். நான் வளர்ந்தத என் பேச்ச வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். நான் பேச்ச வச்சு நான் வளர்ந்துட்டனா நான் குழந்தைய இருக்கிறேன்னு என் பேச்ச வச்சு நம்ம பேச்ச வச்சு அப்ப வளர்ந்த வார்த்தை இருக்கும் தரமா இருக்கும். தேவையான வார்த்தை தேவையான இடத்துல கேட்ட அளவுக்கு தான். எவ்வளவு அளவுக்கு? தேவையான இடத்துல தேவையான வார்த்தை தேவையான அளவு. அளவு இருக்கா? பேசுறதுக்கு அளவு இருக்கா? என்ன ரொம்ப பேசுறது சொல்றோம் தானே, ரொம்ப பேசுறது சொல்றோம் தானே. அப்ப என்ன அர்த்தம்? லிமிட்டை தாண்டி பேசுறோம்னு அர்த்தம் இல்லையா? அப்ப பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? இதுதான் பேசணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் பேசணும். என்ன சத்தமா பேசுற அப்படி கேப்ப தானே? என்ன என்ன சத்தமா பேசுற? அப்ப சத்தமா பேசக்கூடாதா? பேசலாமா பேசக்கூடாதா? சத்தமா பேசலாமா பேசக்கூடாதா? என்ன சொல்லுங்களேன் உன ஆமான்கள் என்ன சொல்ற? என்ன சொல்லுங்களேன் சத்தமா பேசலாமா வேணாமா? இயேசுவின் சொல்றது இயேசுவின் சத்தத்தை வீதியில வீதியில தெருவில் என்ன செய்வே இல்லை. அவர் சத்தம் தெருவில். அப்ப என்ன அர்த்தம்? அவர் வளர்ந்தவர். அப்ப நம்ம சத்தம் எப்படி இருக்கணும்? நம்ம சத்தம் எப்படி இருக்கணும்? இடத்துக்கு தகுந்தார் மாதிரி இருக்கணும் இல்லையா? இடத்துக்கு இடத்துக்கு தகுந்தார் மாதிரி இருந்தா நான் வளர்ந்திருக்கேன். அது உண்மை இடம் அறிஞ்சு எவ்வளே கிடையாது. இடம் அறிஞ்சு இந்த இடத்துல நம்ம பேசலாம், இங்க நம்ம பேசக்கூடாது, இங்க இப்படிதான் பேசணும், இங்க இவ்வளவுதான் பேசணும், இங்க இந்த சூழ்நிலை தான் பேசணும், இங்க இவ்வளவு சவுண்ட் தான் பேசணும் அப்படின்ற வளர்ச்சி இருந்தா என் பேச்ச வச்சு கண்டுபிடிச்சா வளர்ந்துருக்கிறேன். பெல்லும் கிடையாது, பிரேக்கும் கிடையாது. என்ன கிடையாது? பெல்லும் கிடையாது, பிரேக்கும் கிடையாது. பிரேக் எப்படி இருக்கும்? அதுவாக்களை போக பத்தீங்களா? அதுவாக்களை போக பத்தீங்களா? அப்படியே போதும். என்ன அர்த்தம்? இது ஒண்ணு குழந்தையா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப குழந்தை கூட இருக்க மாட்டா, கத்தர் இருக்க மாட்டா. அப்ப குழந்தை விட்டுட்டு நான் வளர்ந்தனா கத்தரம்ம கூட இருப்பான். ஆமே. அப்ப வளர்ந்தவனுக்கு அடையாளம் என்ன? அவனுடைய செய்கை இல்லை, அவனுடைய செய். என்ன செய்கை? இவன் வளர்ந்ததற்கான அடையாளம். மோசேயினுடைய என்ன செய்கை? என்ன செய்கை? அவன் வளர்ந்ததற்கான அடையாளம் சரியான தெரிந்து கொள்ளுதல். சரியான தெரிந்து கொள்ளுதல் ஒரு தேவ பிள்ளையுடைய வளர்ச்சிக்கான அடையாளம். சரியான தெரிந்து கொள்ளுதல், சரியான தெரிந்து கொள்ளுதல். இப்ப வாசிக்கிற வாசிக்க அந்த அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 20 வசனத்தையும் 21 வசனத்தையும் வாசிக்கிறோம். 20 அதிகாரம் 20 வசனம் 21 வசனம் அப்போஸ்தலர் 7:20-21 வாசிக்கலாம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனா இருந்து 3 அளவும் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். ஆமே. இதுதான் ஒரு வளர்ச்சி. இப்ப மோசேக்கு அம்மாவை பார்த்த உடனே இதுதான் அம்மானு தெரியுமா? 3 குழந்தைக்கு அம்மா முகம் தெரியுமா? 3 குழந்தைக்கு அம்மா முகம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அந்த அந்த அம்மா முகம் பார்த்தா சிரிக்குமா? சிரிக்கும் தானே? அது அந்த 3 தெரியும் தானே? அந்த அம்மா முகம் பார்த்தவனே அது தெரியும் தானே? அப்ப இந்த 3 வளர்ச்சி என்ன? நம்மளை பெற்றெடுத்தவங்க தான் நமக்கு தாய் அப்படின்னு தெரியுது, தெரியுதா? இப்ப எங்க போனாலும் மோசோட அம்மா தான் யாரு? தாய் அதானே? நான் இங்கிலீஷ்ல ஒன்றும் பேசலைங்க, தமிழ்ல தான் பேசுறேன். இப்ப 3 குழந்தைக்கு அம்மா முகம் தெரியும், தெரியும் தானே? தெரியும் இல்லையா? அம்மா முகம் தெரியும். அப்ப இதுதான் அம்மானு தெரியும், தெரியுமா? எந்த குழந்தைக்கு? பிறந்த உடனே தெரியுமா? பிறந்த உடனே. அப்ப கொஞ்சம் வளர்ந்தாக்க ஒரு தேர்ந்தெடுத்தது சரியா இருக்கும். இதுதான் நம்முடைய அம்மா அப்படி தெரியும் தானே? இல்ல பாக்குறதுனா அம்மாவா தெரியுமா? இல்ல பெற்ற தாய் மட்டும் அம்மாவா தெரியுமா? என்ன பண்ணு தோணுது? என்னது அப்படி கேட்கணும்னு தோணுது?
ஆனா எப்படி கேக்குறதுன்னு சங்கடம் பாரு. சரியா? சரி கேக்கு. இப்ப பெத்த அந்த மூணு மாச பிள்ளைக்கு இதுதான் அம்மா அப்படி தெரியுது இல்லையா? அப்ப அம்மா யாருன்னு ஒரு தெரிந்து கொள்ள பிள்ளைக்கு இருக்கு. இப்ப அந்த மூணு மாசம் போன உடனே இப்ப அந்த பிள்ளைக்கு வெளியில போட்டாங்களா? போட்டாங்களா? அடுத்த வருஷம் வாசிக்கலாம். அடுத்த வருஷம் அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தான். யாத்திராகமம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம். யாத்திராகமம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தி அதை அவள் பார்வோனுடைய குமாரத்தில் கொண்டு போய் விட்டால் அவளுக்கு அவன் குமாரன். இதுவரைக்கும் யார் அம்மா? இதுவரைக்கும் யோகபேத்து தான் மோசேவுடைய அம்மா. யாரு மோசேவுடைய அம்மா? பேரு யோகபேத். மோசேவுடைய அம்மா பேர் யாரு? யோகபேத். சரியா? இப்ப அந்த மூணு மாசம் வரைக்கும் மோசேக்கு யாரு அம்மா? இப்ப மோசே கிட்ட என்ன சொல்லுவார்? மோசே உங்க அம்மா பேர் என்ன சொல்லியிருப்பாரு? மூணு மாசம் குழந்தை பேசுமாலும் அதுல கேட்டேன். சரியா? நான் என்ன கேக்குறேன்னா அந்த பிள்ளைய கேட்டா அது பேசதான் இருந்தா என்ன சொல்லிருக்கோம்? பெரியவனான போது அப்படித்தான் ரெண்டு பத்து
எதர் ரெண்டு பத்த என்ன மோசே பெரியவனான போ அப்ப வளர்ந்தானா இப்ப வளர்ந்த உடனே இதுலட இரத்த சம்பந்தம் எனக்கு சொந்தம் இல்லப்பா இது எனக்கு ஏன் வளர்ந்தான் ஏன் இத சொந்தம்னு சொல்றான் இப்போ இதுவரைக்கும் முதல்ல எல்லாரும் சொந்தம்னு சொல்றேன் கொஞ்ச நாளுக்கு பிறகு அம்மாவா எனக்கு சொந்தம்னு சொல்றேன் இப்ப பார்வடிய குமார் தான் எனக்கு சொந்தம்னு சொல்றான் என்ன காரணம் பொதுவா பார்க்கும்போது எல்லாருக்கும் நான் பயம் சொல்லிப்பா எல்லாருமே எனக்கு பயன்பட்டானு பாக்குறேன் எல்லாரும் தான் வளர்ந்தான் பாக்குறான் கொஞ்ச நேரத்துக்கு எங்க அம்மா பார்த்தா நான் என்ன செஞ்சேன் பிறந்து என் அம்மா வளர்ந்த என்ன செய்யறனா வளர்ந்து எங்க அம்மா பார்த்தா நான் உயிரோட இருக்கிறான்னு சொல்லி பார்த்தான் இல்லையா மோச எப்படி பாக்குறாரு பிறந்த உடனே எல்லாருமே சொந்தம் நம்ம எல்லாராலதான் நம்ம என்ன செய்யறோம் நம்ம வளர்றோம் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தனா பார்த்தோம் கொஞ்ச நாள் போன உடனே நம்ம எல்லாராலும் வளர்றடா நம்ம யாரதான் வளர்றோம் நம்ம அம்மாவோட என்ன செய்யறோம் நம்ம வளர்றோம் நம்ம உயிரோட கூட இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தனா இப்ப கொஞ்ச நேரம் போன உடனே என்ன பண்ணிட்டான் இந்த அமௌண்ட் அப்படி அந்த அம்மா தாவிட்டா பாத்தீங்களா நம்ம பிள்ளைங்க தாவும் பாத்தீங்களா இல்லையா கொஞ்ச நாள் வரைக்கும் அம்மா 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 இப்படி முதல்ல முடிச்சு இருப்பாங்க இல்லையா அப்புறம் ஒரு ஒதுரு உதறுவாங்க பாருங்க அதோட சரி இல்லையா தகமாட்டம் பிள்ளைங்க இல்லையா எப்படி பிள்ளைங்க நீங்களே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க நீங்க பேரும் முதல்ல தானே அப்புறம் ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க சீரியஸ் ஆயிட்டீங்களே நான் அங்க சொல்றேங்க உங்களை யாரும் சொல்றேன் நீங்க எங்க சீரியஸ் ஆகாதீங்க நீங்க ஒண்ணு சீரியஸ் ஆகாதீங்க இல்லையா அப்படி ஒரு ஒது உதறினா பத்தியா ஏன்னா யோகமா அதை உதறிட்டு யார பிடிச்சிக்கிட்டான் இதுதான் என் அம்மானு சொல்லி பிடிச்சிருக்கான் இல்லையா ஏன் இப்ப அம்மா வாழ இவன் உயிர் வாழ முடியாது இன்னைக்கு மோச உயிர் வாழ்றதுக்கு காரணமே யாரு பார்வடிய குமாரிக்கு தான் இல்லையா இந்த இதுவரைக்கும் பெற்றெடுத்த அம்மா அம்மா தான் அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனா இதை விட எனக்கு எதுதான் முக்கியம் போ ஏன்னா இன்னைக்கு நான் பூமியில உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே யாரு பார்வனுடைய குமாரத்தி அப்படிதான் அவள் அவன் அவளுக்கு குமாரனானான் ஏன் குமாரனானா இவன் அம்மா வாழ்தான் இனி நான் என்ன செய்ய உயிரோடு கூட இருக்கிறேன் அந்த உறவு மாற்றம் வந்துச்சா முதல்ல காமனா பார்த்தான் அப்புறம் செப்பரேட் பார்த்தான் இப்ப அதை விட வித்தியாசம் பண்ணி பாக்குறேன் தானே ஏன் பாக்குறான் நம்ம உயிரோடு இருக்கிறது காரணமே யார் தான் இந்த பார்வனுடைய குமார்த்தி தான் அப்படின்னு நீங்க நான் அம்மான்னு சொல்றத காரணமே யாரு இவன் தான் இந்த அம்மா வேணும்னு சொல்லல பட் நான் காரணம் யாரு ஒரு சரியான தெளிவுல வராரா அதிகாரம் 23, 24, 25 அம்மாவை கண்டுபிடிச்சான் இரண்டாவது வளர்ச்சி உயிரை காப்பாத்தமா கண்டுபிடிச்சான் விசுவாசத்தினாலே பெரியவனான போது அப்படியா பெரியவனான போது மகன் எனப்படுவதை பேர்த்து தேவ ஜனங்களோட கூட இப்ப யார் அம்மன் ஆரம்பிச்சுட்டா இப்போ ஆண்டவர் தாயா எனக்கு அம்மன் ஆரம்பிச்சுட்டாரா அந்த வளர்ச்சியை பாக்குறீங்களா முத வளர்ச்சி என்ன வந்துச்சு நான் உயிர் படுத்தது காரணம் அம்மா அப்படி பார்த்துச்சு ஐக்கியம் இல்லையா முதல்ல யாரோட வச்சிருந்தான்
பார்க்கிறேன் மகளையா, இப்ப அம்மா கொண்டு இவங்க தான் என் உயிரை காப்பாற்ற காரணம்னு சொன்ன உடனே, இவங்க தான் என் ஆசோத காரணம் தெரிஞ்ச உடனே, இப்ப அம்மாவை நடுத்தல விட்டுறல, அம்மா வளர்க்கிற பாசத்தை விட என்ன பாசத்தை அதிகமா வச்சான், பார்வோடைய குமாரத்துக்கு மேல பாசத்தை அதிகமா வச்சான் இல்லையா. இப்ப கொஞ்ச நாள் போன உடனே இவ மோச விசுவாசத்தினாலே பெரியவனான பிறகு இப்ப பார்வோன் குமாரத்து இல்லப்பா, இவனை அனுப்பினதே யார் தான், இவன் நானும் கட்டில வச்சுட்டாங்க, நான் ஆத்திர அடிச்சுட்டு போனேன், அந்த நைட் அதுல போயிட்டு இருந்தேன், அப்படி போகும்போது ஏன் அதுக்கு பின்னாடி குடிக்க வந்திருக்கலாம்ல, இல்ல அதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு போயிருக்கலாம்ல, எப்ப வரா கரெக்டா என்ன எங்க அம்மா அந்த நைலத்துல வச்ச உடனே அங்க யார் வந்து நிக்கிறா, அப்ப இவளை அனுப்பினது யாரு, ஆண்டவர் தான் இவளை அனுப்பினா, இன்னைக்கு வேணா உயிரோடு இருந்த காரணமே யார் தான், என் ஆண்டவர் தான் சொல்லி இந்த மேல ஐக்கியத்துக்கு அப்படியே நினைச்ச பாத்தீங்களா, சரியான தெரிந்து கொள்ளுதல், ஆண்டவர் இவ்வளவு பெரிய நன்மையை செஞ்சோம், நான் இன்னும் எனக்கு அம்மா 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 பெருக்கல தப்ப புரிஞ்சுக்காதீங்க, அம்மாவோட வெறுக்க சொல்ல அர்த்தம் பண்ண இல்லையா, அம்மா மேல இருக்கிற ஐக்கியம் ஆண்டவர் மேல இருக்கா, இன்னைக்கு ஆண்டவரா அம்மாவனா யார் ஜெயிப்பாங்க, இன்னைக்கு ரெண்டு வரிசைகள் ஓட்டு வைக்கலாம் இல்லையா, இன்னைக்கு ரெண்டு பேர்ல ஓட்டு போட்டு செய்யலாம், கொடுத்து ஓட்டு வைக்கலாம், ஆண்டவரா அம்மாவனா, எத்தனை பேர் ஓட்டு ஆண்டவருக்கு விடும், எத்தனை பேர் ஓட்டு அம்மாவுக்கு விடும், கையில வச்சு சொல்லுங்க, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மன அக்னிய நரக கடல்ல இதை நினைச்சு சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க இல்லையா, இப்ப சரி இப்ப விளக்கிட்டு பார்ப்போம், உனக்கு வச்சு மாட்டீங்கல்ல, சரி இப்ப அம்மா சொல்றாங்க என்ன சொல்றாங்க, தம்பி இது முக்கியமான வேலை அங்க போயிட்டு வரலாம், ஆண்டவர் சொல்றார் ஆராதனைக்கு போய் இன்னைக்கு ஜபத்துக்கு போயிட்டு வரலாம், இப்ப சொல்லுங்க எனக்கு கேட்கல, அம்மா என்ன சொன்னாங்க, முக்கியமான ஒரு வேலை அது போயிட்டு வந்து அப்பான்றாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அம்மி ஜபத்துக்கு போ அப்படின்னு சொன்னார் இல்லையா, சரி என்ன சொல்லுமா, இப்ப வெள்ளிக்கிழமை காலையில, வெள்ளிக்கிழமை காலையில நீங்க ரெடி ஆனீங்க இல்லையா, ரெடி ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க சரியா, பரவாயில்ல இப்ப கத்தர் பாத்துக்கிட்டோம், ஆனா வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன், இப்போ உடனே வீட்டுக்கு ஒருத்தர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க, இது போயிட்டு வரலாம் இல்ல இதை பண்ணிட்டு வரலாம் இதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு ஆராதனைக்கு போகணும்னு தோணுது, காலையில சொல்றாரு ஆண்டவர் வச்சுக்கோங்களேன், எங்க போவீங்க, முதல்ல முதல்ல ஆடு பயிருச்சு, இப்ப ஒண்ணு ஆசை காரணம் என்ன காரணம் அதான் சொல்றது, என்ன தெரியுமா அந்த நடைமுறைக்கு வரும்போதுதான் தெரியும், ஆபிரகாம் தேசத்தை பாத்தீங்களா, ஆபிரகாம் தேசத்தை பாத்தீங்களா, ஏ பிள்ளைய நானே என்ன சொன்னாரு, பிள்ளையத்துக்கு போய் ஓசத்து போயிட்ட பாத்தீங்களா, ஏன் ஜெயிச்சாரு இல்ல ஜெயிச்சாரா, நீ அவர் ஜெயிக்க முடியும், ஏன் ஆபிரகாம் ஜெயிச்சாரு, வனம் தாரு ஜெயிச்சுட்டாரு, அவருக்கு தெரியல என்னது, ஏ தகப்பன் என்ன செய்ய அவருக்கு தெரியல இல்லையா, பிள்ளையா ஆராதனைன்னு கேட்டார் இல்லையா, ஆண்டவரா பிள்ளையான்னு கேட்டார், ஆராதனையா பிள்ளையான்னு கேட்டாரு, நாங்க பத்து வருஷமா போறோம் நாலு கோத்திரமான தெரியும், நேற்று சொன்னதான் சொல்ல ஒரு சவால் ஒரு நாள் பண்ணு நினைச்சிருக்கிறேன், ஆனா பண்ணணும் சரியா, உங்க கையில மைக்க கொடுத்து அரை மணி நேரம் பயன்படுத்தின சோத்திரத்தை பயன்படுத்த கூடாது, சோத்திரம் 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 சொல்லக்கூடாது, புது புது வார்த்தை சொல்லி ஆண்டவர் சொல்லி துதிச்சா ஒரு விசேஷ பரிசுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு மைக்கு கொடுக்க போறேன், யார் கையில கொடுப்பீங்க அது தெரியாது சரியா, அது யாருங்க ஆண்டவர் எங்க கையில விட்டு மைக் வந்துடக்கூடாது, இப்படி வாரத்தோட ஜோம் பண்ணி இப்ப என்ன பண்ணுங்க, என் கையில விட்டு மைக்கு வந்துடவே கூடாது சாமி, உனக்கு என்ன செய்யற, முக்கியமாக பல்லவரே ஸ்தோத்திரம் நல்லவரே ஸ்தோத்திரம் எதுக்கு ஒரு ஆசை, உங்க பிள்ளைங்க ஒரு பேப்பர்ல பெண்ணு உள்ள அம்மா வணக்கம்
Appa, nalla irukkiringala. Amma, saaptingala. Oru paper ezhuthi vechirundhu ipo padikkiringa. Amma, saaptingala. Appa, nalla irukkiringala. Appadinu padicha ethana per appa evvala enna adha pesukku solluvinga. Solluvinga. Solla mattinga enna pannuvinga. பேப்பர் அப்படி புடிச்சு ஆளப்புறம் அம்மா சட்ட அப்பா வாயில கேக்கல பேப்பர் எடுத்து படிக்கிற நீ சோத்திரம் புக் வச்சு படிக்கிறியே என்ன சொல்லுவாரு ஆண்டவரே சோத்திரம் நல்லவரே சோத்திரம் புக்க பார்த்து படிக்கிறியே பேசுற என்ன சொல்லுவாரு பா பரப்பில்ல என் பிள்ளை ஆயிரம் சோத்திரம் எதை பார்த்து படிக்குது அப்பனை பத்தி நாலு வார்த்தை பேச தெரியல சோத்திரம் புக் வச்சு படிச்சு உட்காந்துக்கிற தூக்கி பிடிக்க போட மாட்டாரு ஏன்னு சொல்றனா இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் வளர்ச்சி என்ன பிள்ளை வளர்ந்துச்சு முதல்ல பார்த்தா எல்லாரும் ஒண்ணுதான் இல்ல இவங்க தான் என்னுடைய சொந்தம் அடுத்து பார்த்தா இல்ல இதுதான் சொந்தம் அடுத்து பார்த்தா இதனாலயா இதையா சொந்தம் சொந்த மாத்திரை பார்த்தியா சொந்தத்தை மாத்திரை பார்த்தியா மாத்தனாரா இன்னைக்கு நம்ம சொந்தம் மாறி இருக்கா இன்னைக்கு நம்ம சொந்தம் மாறி இருக்கா முதல்ல எல்லாமே ஒண்ணா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் இதுதான் சொந்தம் அப்படி குடும்பம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் சபைய அதுக்கப்புறம் தேவச்சனம் தேவன் அப்படி மாறி இருக்கா நம்முடைய உறவுகள் மாறி இருக்கா நம்முடைய சொந்தங்கள் மாறி இருக்கா நம்ம மாறல ஏன் மாறல வளரல அதனால மாறல வளர்ந்திருந்தா மாறி இருக்கல இன்பத்தை அனுபவிக்க தெரிஞ்சுக்கோனா துன்பத்தை அனுபவிக்க தெரிஞ்சுக்கோனா இன்பத்தை அனுபவிக்க தெரிஞ்சுக்கோனா துன்பத்தை அனுபவிக்க தெரிஞ்சுக்கோனா ஒரு வளர்ந்தவன் இன்பத்தை அனுபவிக்க விரும்ப மாட்டான் துன்பத்தை அனுபவிக்க விரும்புவான் அதான் பைபிள் சொல்லுது வாசிக்க வசனம் மோசே விசுவாசனே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷம் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டதல் எதை நம்ம தெரிந்து கொண்டதல் இன்பமா துன்பமா சரியான தெரிந்து கொள்ள வளர்ந்திருப்பா ஏழு விதமான ஆசீர்வாதம் சரியாய் வளர்ந்த மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஏழு விதமான ஆசீர்வாதம் ஒண்ணு ரெண்டு இல்ல எத்தனை இதுவரைக்கும் பார்த்தது மூணு இல்லையா இதுவரைக்கும் பார்த்தது எத்தனை மூணு வளர்ந்தவனுக்கு இன்னும் சொல்லப்போனா அந்த சரியான தெரிந்து கொள்ள வளர்ந்த மாதிரி அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஏழு ஆசீர்வாதம் நம்பர் ஒன்னு எண்ணாகமத்தின் புஸ்தகம் 18 அதிகாரம் முதல் வசனம் 2 வசனம் எண்ணாகமம் 18 முதல் 2 வசனம் பின்பு கர்த்தர் ஆரோனை உன்னோடு கூடியிருக்கவும் அவர்களை சேர்த்துக்கொள் இந்த ஆசரிப்பு கூடாரத்து பக்கத்திலே இருக்கிற பாக்கியம் யாருக்கு தெரியுமா லேவி கோத்திரத்துக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு அருகில் எங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒட்டி இருக்கிற அனுபவம் அந்த பலன் யாருக்கு தெரியுமா 11 கோத்திரத்துக்கு இல்ல அக்கா மீரியாமனால இல்ல அண்ணா ஆரோனால இல்ல இவ்வளவு பெரிய பாக்கியம் யாரால கிடைச்சது மோசேன ஒரு மனிதனுடைய வளர்ச்சி மோசையின் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி 11 பத்திரமா வெளியில கிடக்கு 11 பத்திரமா வெளியே கிடக்குது லேவி கோத்திர பத்திரம் எங்க இருக்கு தெரியுமா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்துல ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னணியிலே
தேவனுக்கு நெருங்கின பழக்கம், தேவனுக்கு நெருங்கின இடத்துல இருக்க வேண்டிய யார் தெரியுமா? லேவி கோத்திரம். அப்ப தேவனுக்கு நெருங்கின, தேவனுக்கு பக்கத்துல யார் இருக்க முடியும்னா வளர்ந்த ஒருவன் தான் பக்கத்துல இருக்க முடியும். யாருக்கு பக்கத்துல? கர்த்த ஆண்டவருக்கு பக்கத்துல யார் இருக்க முடியும்? தேவனிடத்துல வளர்ந்தவன் தான் ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்க முடியும், ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்க முடியும். இதோட விளக்கம், ஏகப்பட்ட விளக்கம். இதை பேச ஒரு மணி நேரம் பேசணும். ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து பேசணும், ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசணும். எனக்கு பேசறேன் தலைப்பு படிச்சுட்டு முடிக்கிறேன், நேரம் ஆகி போச்சு, நான் முடிக்கிறேன். அப்ப தேவனுக்கு எங்க இருக்கிறவன்? பக்கத்துல. மற்ற யாருக்குமே இல்லாத ஒரு பாக்கி யாரால? இவனால. நம்ம ரெண்டு, உபாகமத்தின் புஸ்தகம் 10:18. நீங்களோ நீங்களோ எகிப்து தேசத்தின் உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அவரே உன் புகழ்ச்சி. இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவனாக தேவன் அவரே உன் பிதாக்கள் போனார்கள். இப்பொழுதோ நட்சத்திரங்களை போலதான பெருக்கத்தை யாருக்கு தர விரும்புறா? சரியான வளர்ச்சியில வளர்ந்த ஒரு மனிதனை கர்த்தர் பெருக பண்ண விரும்புகிறான். உங்க பெருக்க வேணுமா? உன் குடும்பம் பெருக்கமா இருக்கணுமா? 70 பேரா போனாங்க இல்லையா? எவ்வளவு பேர் மாறி இருக்கிறாங்க? பல லட்சம் ஜனங்களா மாறி இருக்கிறாங்க. வளர்ச்சி காரணம் என்ன? ஒருவருடைய வளர்ச்சி, ஒருவருடைய வளர்ச்சி. நம்பர் மூணு, என் ஆகமத்தின் புஸ்தகம் 6:22-27 வரைக்கும் வேகமா வாசிக்கலாம். என் ஆகமம் என்ன ஆகும்? 16:46-49 வரைக்கும் மோசே ஆரோனை நோக்கி
நோக்கி தூபகலசத்தை எடுத்து நீ தூபகலசத்தை எடுத்து பல்பீடத்தில் இருக்கிற அக்கினி அதில் போட்டு அக்கினி அதில் போட்டு வரக்கூடிய பாதிப்பு தடுக்கப்பட வேண்டும். அதுக்கு யார் தேவை? ஒரு லேவி கோத்திரம் தேவை. அந்த லேவி கோத்திரம் அடித்தளம் அமைச்சது யாரு? மோசேஸ். ஒரு மோசையினாலதான் மோசை நிமித்தமாக வரக்கூடிய அத்தனை வாதைகளும் நிறுத்தப்பட்டது. ஆமே ஆமே. நம்பர் அஞ்சு, நம்பர் அஞ்சு, யாத்ராகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 26-28 வரைக்கும். யாத்ராகமம் 14:26-28. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனம் எகிப்தியர் மேலும் அவர் ரதங்கள் மேலும் அவர் குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமத்துக்கு நேராக. அப்ப தேவன் கிரியை எதிரி அழிக்கணும்னு சொன்னா அதுக்கு யார் தேவை? ஒரு மோசே தேவை. ஆமே. எதிரியை அழிக்க வேண்டுமானால், சத்ருவை அழிக்க வேண்டுமானால் அது தேவன் யார் தேவை? ஒரு மோசே தேவை. ஒண்ணு தேவன் பக்கத்துல இருக்கிறவன், குடும்ப ஆசத்து காரணம் அமைஞ்சவன், முழு இஸ்ரவேலுக்கு காரணம் அமைஞ்சவன், வாதம் எழுத்துவதற்கு காரணம் அமைஞ்சவன், எதிரியை சத்ருவை அழிப்பதற்கு காரணம் அமைஞ்சவன். நம்பர் ஆறு, நம்பர் ஆறு, ஒரு காரியத்தை திறம்பட செய்வதற்கு இந்த மோசே தேவை. லூக்கா சுவிசேஷம் 9 அதிகாரம் 28 வசனம். லூக்கா 9:28. இந்த வார்த்தைகளை சொல்லி பிரகாசித்தது. அவருடைய மரணத்தை குறித்து ஒரு சிலுவையை எப்படி நேர்த்தியா செய்து முடிப்பது? ஒரு காரியத்தை எப்படி கச்சிதமா முடிக்கிறது? ஒரு காரியத்தை எப்படி சரியா செய்வது என்பதற்கு ஆலோசனை கொடுப்பதற்கு யார் தேவை? இந்த மோசே தேவை. ஆறாவது யார் தேவை? ஆறாவது எதுக்கு? ஒரு காரியத்தை திறம்பட சரியா செய்வதற்கு யார் தேவை? மோசே தேவை. நம்பர் ஏழு, நம்பர் ஏழு, யாத்ரா மதில் புஸ்தகம் 17 அதிகாரம் 5 வசனம், 6 வசனம், 7 வசனம். யாத்ராகமம் 17:5-7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் மூப்பரே, சிலரை கூட்டிக் கொண்டு நதியை அடித்த உன் கோலை கையில் பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்னால கண்மலை நிற்பேன். நீ அந்த கண்மலையை யோசித்து பாருங்களேன். மலையை அடிச்சா கோல் ஒடிமா மலை ஒடிமா? ஒரு சரியான கதை தேர்வு செய்கிற ஒரு மனிதர் கிடக்கிற ஏழு ஆசீர்வாதங்களை கதை யாருக்கு வச்சிருக்கிறன்னா வளர்ந்தவன் மூலமாக தான் வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு வளரக்கூடிய நபரா இருந்தா, ஒரு வளர்ந்த நபரா இருந்தா எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்ற ஒரு சரியான தெரிந்து கொள்தல் நமக்கு இருக்கும். ஆமே. யாருக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்தாரு? அம்மாவுக்கு. அது யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு?
பார்வன் குமாரத்தை அடுத்த அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு தேவனுக்கு. ஏன் அவருக்கு தெரியும் இவங்க தான் முக்கியம் நினைச்சேன் இல்ல இவங்க காரணமே இவங்க தான். அடுத்து பாக்குறான் இவங்க இல்ல இவங்க காரணமே அவங்க தான். அந்த முக்கியத்துவம் மாறிக்கொண்டே இருக்குது. இன்னைக்கு முக்கியத்துவம் ஏற்பாடு போயிடுச்சு. தேவனுக்கு மேல வளர்ந்தவனோடு கூட கர்த்தர் இருப்பான். அப்படி வளர்ந்து கிடைக்கிற இந்த ஏழு ஆசீர்வாதத்தை உனக்கு எனக்கு தேவன் தரணும்னா நம்ம வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறான். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி தேவ சமூகத்தில் பார்ப்போம். நன்றியோட துதிக்கிறபடி ஸ்தோத்திரிக்கிறோம். மோசே வளர்ந்தான், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். மோசே வளர்ந்தான், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவரை இருந்ததற்கான அடையாளம் ஏன் இருந்தார்? அவர் வளர்ந்தார், அவர் இருந்தார். இதுக்கே நம்ம கூட இல்லை, நம்ம வளரல, கர்த்தர் நம்ம கூட இல்லை. நம்ம வளராத வரைக்கும் கர்த்தர் கூட இருக்க மாட்டார். நம்ம மூத்தவனா இருக்கலாம், நம்ம தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கலாம், நம்ம வர்ஷிப் லீடரா இருக்கலாம், ஒரு ஜெபக்குழு தலைவராக இருக்கலாம், ஒரு பாடல் குழு தலைவராக இருக்கலாம், ஒரு சபை நடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம். தலைவராக இருக்கிறவர்களை கர்த்தர் கூட இருக்க மாட்டார். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம வளரணும். நம்ம வளர்வதற்கான காரணம் தான் தேவன் சொல்லிக் கொடுக்கிறான். நீ வளர்ந்துட்டனா கர்த்தர் ஏழு ஆசீர்வாதத்தையும் உனக்கு தேவன் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில என்னை அர்ப்பணிக்கிறோம், என்னை ஒப்புக் கொடுக்கிறோம், உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வளர விரும்புகிறோம். நாங்கள் வளர்ந்தவாய் எனக்கு ஆசீர்வாதம்னா நாங்கள் வளர விரும்புகிறோம். நாங்கள் வளர்ந்தவாய் எனக்கு கூட நீங்க இருப்பீங்கன்னா நாங்கள் வளர விரும்புகிறோம். எங்கள் வளர்ச்சியை கண்டு எங்க கூட இருந்து எங்கள் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி இந்த காலை வேளையில என்னை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் வளர்ந்ததுக்கு அடையாளமே எங்க முக்கியத்துவம் யாருக்கு? எங்க முக்கியத்துவம் யாருக்கு? ரத்த சம்பந்தமான உறவுக்கு முக்கியத்துவமா? ரட்சிப்புக்கு காரணமா இருந்தவனுக்கு முக்கியத்துவமா? ரட்சிப்புக்கு காரணமா தேவனுக்கு முக்கியத்துவமா? உன் முக்கியத்துவம் யாருக்கு? உன் முக்கியத்துவத்தை வச்சுதான் நீ வளர்ந்திருக்கேன் என்பது நமக்கு தெரிய வரும். நம்ம வளர்ந்ததுக்கு அடையாளமே நம்ம முக்கியத்துவம் மாறி இருக்கணும். நம்ம முக்கியத்துவம் மாறினா நான் இன்னும் வளரணும்னு அர்த்தம். இன்னும் அம்மா தான் எனக்கு முக்கியம். அப்படி ரட்சிப்பு காரணமாக முக்கியம் இல்லைன்னா நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.